Hi, Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல திருநெல்வேலியில இருக்கிற அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க பைக்ல தான் வந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் செகண்ட் சன் வந்தோம். போறவள அப்படி இறங்கி குடிச்சிட்டு கிளம்புறோம். ரொம்ப வெயில் ஓவரா இருக்கனால கொஞ்சம் இடையில நிப்பாட்டி இறங்கி குடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம். இவன் இளநீர் குடிக்கல வேணான்னு சொல்லிட்டான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இளநீர் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. இவனுக்கு ஐஸ்கிரீம் கேட்டதுனால இன்னொரு கடையில் நாங்கள் ட்ராப் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் திருநெல்வேலியில் வந்தாச்சு. திருநெல்வேலியிலேருந்து இனி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். என் ஹஸ்பண்டுக்கும் என் செகண்ட் சனுக்கும் காட்டலான்னு வந்தோம். என் பையன் ரெண்டு வாட்டி தலைவலிக்குது அப்படி சொன்னதுனால சரி அவனையும் செக் பண்ணிடலாம், என் ஹஸ்பண்டுக்கு தான் நாங்கள் செக் பண்ணலான்னு கிளம்பணும். சரி வந்தது அவனுக்கும் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனையும் காட்டலான்ட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் வந்துட்டோம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வாங்க உள்ளக்க எப்படிலாம் பார்க்குறாங்க சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். போனது நம்மளுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக காட்டுறதுனால இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே காட்டியிருந்தோம்னா அங்கே ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டை கொடுத்து நம்ம காமிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறதுனால நாங்கள் இந்த ஃபார்ம் வாங்கி ரெண்டு பேருக்குமே நாங்கள் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம கொடுக்கணும். இந்த ஃபார்மை கொடுத்துட்டு நம்ம காசை கட்டிவிட்டு அப்புறம் அந்த கார்டை தந்துடுவாங்க. அந்த கார்டை வாங்கிட்டு நம்ம டாக்டரை போய் காட்டணும். இப்போ நம்மளுக்கு கார்டு இருந்துச்சுன்னா அது ஈஸியாக போயிடும். இந்த கூட்டம் இல்லாதனால டக்குன்னு வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோவா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் தான் நின்றோம். அதுக்கப்புறம் சரி அந்த கார்டை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போர்டில் ஒவ்வொன்றும் எழுதி போட்டிருப்பாங்க. அப்புறம் கடைசி நாங்கள் ரெண்டு பேருக்கும் எழுதி கொடுத்து கார்டு வாங்கியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காமிக்கணும். பையனுக்கு வந்து கீழ் ஃப்ளோர் போகணும், கிரவுண்ட் ஃப்ளோரு. இவங்களுக்கு இந்த 102 செக்ஷனுக்கு போக சொன்னாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பையனை காட்டலான்ட்டு நாங்கள் போயிட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நர்ஸு தான், ரெண்டு நர்ஸ் தான் இப்படி செக் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டு மூணு நர்ஸு செக் பண்ணக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம பார்க்கணும். இது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் இந்த நர்ஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எல்லா எழுத்தையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே கண்ணாடி போட்டு தான் இருந்தாங்க. ஒரு வருஷமாக கண்ணாடி போடுறது கிடையாது, அதனால் சரி செக் பண்ணி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி கண்ணாடி போட்டுக்கலாம் மறுபடியும் அப்படி சொல்லிட்டு காட்ட வந்திருக்கிறோம். இப்போ காமிச்சு நர்ஸு பார்த்துட்டு இப்போ கண்ணுக்கு மருந்து ஊற்றணும்னு சொல்லி கண்ணுக்கு மருந்து ஊற்றி ஒரு நேரம் கழித்து தான் டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ காமிச்சதுக்கப்புறம் கண்ணுக்கு மருந்து ஊற்றிக்கிறாங்க. நர்ஸ்ட்டு ஏதோ டவுட் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் நம்ம பையனுக்கு காமிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு என் செகண்ட் சன்னை காட்டுறதுக்கு நாங்கள் போயிட்டுக்கிறோம். கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பையனுக்கு முதல் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த ஒரு நேரம் கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். மற்ற இடத்துலலாம் அவ்வளோ கூட்டமே இல்லை. பிள்ளைங்கள காட்டுறது தான் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்களாக இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் பிறந்த குழந்தைங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பையனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவனுக்கு வெயிட்டு செக் பண்ணிவிட்டு ஹைட்டும் செக் பண்ணிக்கிட்டாங்க. அவனுக்கு ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் தான் பார்த்தாங்க, கண் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக டாக்டரை போய் மீட் பண்ணிட்டோம். இப்போ இவனுக்கு பிக்சரில் பொம்மை படத்தெலாம் போட்டு அதில் என்னென்னலாம் பொம்மைலாம் இருக்குன்னு சொல்லி பையனுக்கு கேட்குறாங்க. ஏன்னா என் ஸ்கூலுக்கு நான் போனால் ஏபிசிடி எதுவும் தெரியாது. ஸோ அதனால் பொம்மை படத்தை போட்டு இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாத்துமே கரெக்டாக பதில் சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கையில் ஒரு நோட் கொடுத்து டிவியில் ஏபிசிடி லெட்ரு போட்டு அது லெட்ரு அதில் எங்கே இருக்குது காமிங்கன்னு சொல்லவும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டான்.
அப்புறம் அவனுக்கும் டாக்டர் காமிச்சாச்சு. அவனுக்கும் ஒன்றும் சொல்லலை, டாக்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஆயில்மெண்ட்டும் எழுதி கொடுத்துக்குறாங்க. இதை போய் மெடிக்கலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதான், வீட்டில் போய் தான் போட சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கும் டாக்டரை காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்ணாடி வாங்கலான்ட்டு இங்கே வந்தோம். இங்கே பார்த்து ஃப்ரேம் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஃப்ரேமும் அழகாக இருந்துச்சு. இவங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் கண்ணாடி எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பெரிய மாடலாக வரல அந்த கண்ணாடி அவங்க ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. கண்ணாடி போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த கண்ணாடி தான் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, இது வாங்கியாச்சு. இப்போ அவங்க கொரியரில் போட்டு விடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கூலிங் கிளாஸ் போடுறதுனால, கிளாஸ்க்கு கூலிங் போகிறனால அது 3 days ஆகும் அப்படி சொல்லிட்டாங்க. மற்றபடி இருந்தால் ஒரு 1/2 hour கையில் தந்துடுவாங்க. 3 days நாங்கள் கொரியருக்கு போட சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் காமிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேராக நாங்கள் சாப்பிட போனோம், இன்னும் சாப்பிடல. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளான். ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இந்த சைட்லாம் 2-wheeler பார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துக்குறாங்க. கீழே வந்துட்டு கார்லாம் விடுற மாதிரி. இதுக்கு நேராக இருக்கிற வந்து கேன்டீன், அந்த சைடு கேன்டீன் இருக்குது. இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் வேலை. வெயில் ரொம்ப ஓரஞ்சு, கொஞ்சம் கூட நிற்க முடியல. சீக்கிரம் நம்ம கிளம்புறது தான். இது ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் தான். கிளம்பியாச்சு. இப்போ நான் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், தின்ன வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம ஹோட்டலை தேடி போயிட்டுக்கிறோம், எந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு. இப்போ நம்ம புகாரி ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்லான்னு இருக்கிறோம். ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போகிற ஹோட்டலில் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் இங்கே. அதனால தான் இங்கே ட்ராப் பண்ணி இங்கே சாப்பிட்லான்னு நாங்கள் போயிட்டுருக்கிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் போக மணி 2:30 ஆயிடுச்சு. அதனால் யாருமே இல்லை, 2-3 பேர் தான் இருந்தாங்க சாப்பிட்டுட்டு. இப்போ நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிக்கிறோம், வேற ஒன்று பெருசாக ஆர்டர் பண்ணல, பிரியாணி மட்டும்தான். வாப்பாக்கிட்ட தான் சாப்பிட்றேன், நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அவங்க கூட சாப்பிடல, அவனுக்கு தூக்கம் வேறு வருது, அதனால் சரியாக சாப்பிடல. நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ தான் திருநெல்வேலி விலாகு. இனி அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூரில் போய் என் அக்கா பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு அதோட கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு. அக்கா பையனுக்கு பிறந்த நாள் வரதுனால நாங்கள் நேரம் நானும் என் அக்காவும் திருச்செந்தூரில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி வீட்டுக்கு போயிட்டு இப்போ அவளுக்கு தான் நாங்கள் ஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறோம்.
நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. அவன் கொஞ்சம் டார்க்காக தான் கேட்பான், அவனுக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். கடைசியில் பிளாக்ல ஷர்ட் தான் எடுத்தோம். அப்புறம் இந்த இருக்க இந்த பிளாக் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். பிளாக்கும் அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். சரி, இதை எடுக்காமல் ஒரு கிரே கலர் ஷர்ட் இருந்துச்சு, அந்த கிரே கலரும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஷர்ட்டுக்கும் நம்ம வெயிட் எடுக்கணும். இப்போ ரெண்டு ஷர்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுக்க போகலாம். இப்போ பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் வேஸ்டி போட்டு அழகாக இருக்கும். நல்ல துணியாக இருக்கான்னு எங்கள் அக்கா செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருக்கிறா. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு துணி ஹிப்ஸில். ஸோ இந்த இதுதான் நாங்கள் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் டவல் வாங்கிக்கிட்டு, டவலும் கேட்டிருந்தான், அதனால் டவலும் ரெண்டு டவல் எடுத்துட்டு, பேபி டவல் ரெண்டு டவல் எடுத்தோம் எல்லோ கலரில். பிங்க்கு ப்ளூ கலரு அப்புறம் க்ரீன் கலர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் அவ்வளோ நல்லா இல்லை, அந்த எல்லோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதில் இந்த எல்லோ கலர் டவல் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ பில்லை போட்டு நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறது தான். அவ்வளோதான், ஷாப்பிங் ஓவர், இன்னைக்குள்ள வீடியோவும் ஓவர். கிளம்பியாச்சு, ரொம்ப நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நாங்கள் போகணும் நாங்கள் ரெண்டு பேரும். இதுதான் சின்ன துறைக்கு வெளியே இருக்கிறது நைட் வியூ. அழகாக இருக்கும் நைட் நேரம். என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வ்ளாக் வீடியோஸ்லாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.